हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आशिकास किचन इनकी नम्बर चैनल वेरकडलई चटनी रोम टेस्टा एप्ली पाकल वीडियो को माड़ी नम्बर आशिकास किचन चैनल सब्सक्राइब पड़को इो वेरकडल चटनी से आरमचरल और कड़ा पैन वो पैन हीट आनदा नूर ग्राम वेरकडले सेको ना वर्क पच वेरकड़ा वेरकड़ चटनी इलेना एं रेसीपी मेरी पच वेरकड़ वांगी मेरी वर्त टेस्ट रोमे सूपर अद न கடையில வறுத்து வேர்க்கடலையும் கிடைக்கும் ஆனா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வறுத்து வச்சிருக்கிறதால நம்ம வாங்கி செய்யும்போது ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துரும் அதனால வேர்க்கடலை சட்னி இல்லனா வேர்க்கடலையில வேற எந்த ரெசிபி செய்யறதா இருந்தாலும் பச்சை வேர்க்கடலை வாங்கி வீட்லயே இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க வேர்க்கடலை ஓரளவு வறுபட்டு வந்திருக்கு இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்துக்கலாம் வேர்க்கடலையே சில பேர் நிலக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி பச்சையா வாங்கி வறுக்கும்போது அதுல ஏதாவது கெட்டு போன வேர்க்கடலை இருந்துச்சுனா ஈஸியா தெரிஞ்சிரும் அதை தனியா எடுத்து போட்றலாம் இப்போ இதெல்லாம் காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்கனா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி வறுத்தீங்கனா சீக்கிரமாவே வறுபட்டுறோம் இல்லனா ஸ்டவ்வோட फ्लेம்ல தனியா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கனா வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ இதல இருக்க காஞ்ச மிளகாவை தனியா எடுத்து வச்சிட்டு வேர்க்கடலையை ஆற விட்டுருங்க ஆறனதுக்கு அப்புறமா ஸ்கின் பீல் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க பாருங்க வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதல காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சிருக்கோம் அதுவும் இதல சேர்த்துக்கலாம் சட்னி நல்லா காரசாரமா வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு குட்டி வெங்காயத்துல இருந்து பாதி வெங்காயத்தை சேர்த்திருக்கேன் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கறதா இருந்தா ரெண்டுல இருந்து மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதல நாலுல இருந்து ஆறு பூண்டு சேர்த்துக்கலாம் சட்னில எப்பவுமே காஞ்ச மிளகாய் புளி பூண்டு சேரும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுலயும் நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் அதனால வேர்க்கடலை சட்னி செய்யும்போது கண்டிப்பா இந்த மூணு பொருள் சேர்த்துக்கோங்க கடைசியா இதல தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சட்னி நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் சட்னி இந்த அளவுக்கு கெட்டியா வேணுமா இதே ஸ்டேஜ்ல தாளிச்சுக்கலாம் இல்ல சட்னி கொஞ்சம் தண்ணியா வேணுமா நம்ம ஜார் அல்ல சின்ன தண்ணியா இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதல எப்பவும் போல கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் அவ்வளவுதான் வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு 4 இட்லி சாப்பிடுறவங்க கூட 8 இட்லி சாப்பிடுவாங்க इटली की चटनी चटनी की इटली मारे सापे इटली मटम दोसे को रोम रोम सूपर सो कंपा ट्रे पड़ी पाटेट कमेंट एप्ली अद मटम इटली रेसीपी वेणुनों कमेंट केलेंगे अपलोड पड़े नम आशिकास किचन चैनल आलरे पुदीना चटनी वीडियो अपलोड पड़ो व्यूसूँ इवतर मेल पाटा अद मटम कमेंट रोमे सूपर वो लिंक ना डिस्क्रिप्शन बॉक्स मेल ई बटन कंपा चेक पड़ी पांग सो फ्रेंड्स नम आशिकास किचन चैनल नया सब्सक्राइब पड़ा पाटी प्लीज सब्सक्राइब पड़े पांग அதோட செஞ்சு பார்த்துட்டு உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம ஆஷிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் थैंक यू